the bell icon on YouTube and don't miss another update. பல போர்கள் பல நாடுகள் செஞ்சு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் அந்த போர்களில் பூரா பெரிய அளவில் மனித உரிமைகள் மீறிட்டாங்க அப்படின்னு வீடியோக்கள் வரும், ஃபோட்டோக்கள் வரும். பல்வேறு நபர்கள், அந்த நாட்டை சேர்ந்த பல்வேறு நபர்களே ஆதாரத்தை திரட்டி வெளியிட்டாலும் அதிகபட்சமாக அந்த படை தளபதிக்கு தான் ஆபத்து வரும். அந்த ஆபத்தும் அவரை பதவியை விட்டு நீக்குவாங்க. இந்த மாதிரி தான் நடைமுறை முடியும். ஆனால் உலக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு குற்றச்சாட்டுக்கே நீதி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் தான். புச் நகரத்தில் பொதுமக்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துச்சு, அதோட விளைவு பல மக்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறதான். அதை எல்லா நாடுகளுமே கண்டனம் தெரிவித்தாங்க. இந்தியாவும் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சு, அதே சமயம் இதை காரணமாக காட்டி ஐநா மனித உரிமை ஆணையத்திலேருந்து ரஷ்யாவை வெளிநடப்பணும் அப்படிங்கிற தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்துச்சு. அந்த தீர்மானத்துக்கு யார் யார் ஆதரவாக ஓட்டளிக்க போகிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு பட்டியல் அமெரிக்கா கையில் இருந்திருக்கும். இருந்தனால தான் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் தான், ஏறக்குறைய ஐநா சபையை விட்டு ரஷ்யாவை தூக்குறதுக்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கை, அமெரிக்காவோட நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதுக்காக பெரிய அளவில் ஏற்கனவே ஒவ்வொரு நாடுகள் கூட டீல் பேசியிருப்பாங்க. அதே சமயம் எதிர்த்து வாக்களிக்காமல் வெளியேறின நாடுகள்கிட்டையும் பல்வேறு டீல்கள் வரும் நாட்களில் வைக்கப்படும். காரணம், இதோட நிற்க போகிறதே கிடையாது. ரஷ்யாவை பொறுத்தவரையும் கடைசி நிமிஷத்தில் ஒரு அறிக்கை விட்டாங்க. என்ன அப்படின்னா, வாக்களிக்காமல் வெளியேறினாலும் அது வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்காத ஒரு மனநிலையை தான் கொடுக்கும் எங்களுக்கு அப்படின்னாங்க. அது எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா, இறுதி நேரத்தில் பல நாடுகளோட தன்மையை மாத்திரக்கு அது கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. முதல்ல இந்த ஓட்டளிப்பு வர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்கா பெரிய அளவில் திட்டமிட்டு காய்களை நகர்த்த ஆரம்பித்தாங்க. அதனால தான் இதுக்கு சரியாக நடக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகள் தலைவர்கள்கிட்டையும் அவங்க டிஸ்கஷன் பண்ணாங்க. ஆனால் அது வெளிப்படையாக அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச அப்பாடு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எதற்காக டிஸ்கஷன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் சரி ஒத்துழைப்பு தரதாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்துச்சு. இந்தியா கூட டிஸ்கஷன் நடந்துச்சு, சீனா கூட டிஸ்கஷன் நடந்துச்சு. இல்லை, சீனாவுக்கு கொடுத்த ஆஃபர் அப்படிங்கிறதான் இங்கே பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. சைனா மீது ஏற்கனவே பல்வேறு பொருளாதார தடைகள் இருக்குது அமெரிக்காவோட இறக்குமதி ஏற்றுமதியில். அதை பூரா நீக்கிக்க நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை கவுண்டர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு பெரிய ஆஃபரை சீனாவுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கு. அதே சமயம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி எதிர்த்து வாக்களிக்காட்டி குவாட் கூட்டமைப்பில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு திசையை நோக்கி போகும்போது இந்தியா வேறு ஒரு திசையை நோக்கி போனால் வரும் நாட்களில் இந்த குவாட் கூட்டமைப்போட தன்மை அப்படிங்கிறது சுருங்கிடும். இல்லை, இந்த குவாட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் வேறு கூட்டமைப்புலாம் இருக்காங்க, அந்த கூட்டமைப்பு வலுவாகும். இதில் இருக்கக்கூடிய ஜப்பானும் அங்கே மாறிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏறக்குறைய இந்தியா தனியாக சீனாவை கவுண்டர் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இது. ஏறக்குறைய மிரட்டுறதுக்கான ஒரு விஷயம், குவாட்டில் இருந்து இந்தியா கைவிடப்படும், இல்லை குவாட்டிலிருந்து நாங்களாக வெளியேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். ஆனால் இந்தியா இந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முதல் நாள் இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அந்த நடுநிலை ஸ்டாண்டர்டாக இன்றைக்கி இவ்வளவு அழுத்தங்களையும் இந்தியா எடுத்திருக்கு. நேரடியாக அமெரிக்காவோட தடைகள் அப்படின்னு சொன்னாலுமே இந்தியா சொல்லக்கூடிய விஷயம், இன்னமுமே அமெரிக்கா இன்னமும் பல்வேறு விஷயங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறீங்க, அதெல்லாம் நிறுத்தாமல் இந்தியாவை நிறுத்த சொல்கிற நியாயம் இல்லை அப்படின் தான் அந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இந்த குவாட் கூட்டமைப்பை தூக்கி வைக்கும்போது இந்திய இறையாண்மையை காக்கறதுக்கு தான் நாங்கள் அணிசேரா கொள்கையிலேருந்து விலகி குவாட் கூட்டமைப்புக்குள்ளேயே வந்தோம். அதே மாதிரி இந்திய இறையாண்மை இன்றைக்கி காக்கப்படணும் அப்படின்னா நாங்கள் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் நடுநிலை வகிக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு மறுபடியும் சொல்லி, இவ்வளவு நாள் பல்வேறு விஷயங்கள் வாக்கெடுப்புக்கு வந்தப்பையும் இந்தியா எப்படி வெளியேறிச்சோ அதே போல தான் இன்றைக்கும் வெளியேறிச்சு. இந்தியா அதோடய ஸ்டாண்ட்லேருந்து மாறவே இல்லை. உன்ன சொல்லப்போனால் இந்த புஷ் விவகாரத்தில் உரிய இண்டிபெண்ட்டான ஒரு விசாரணை முடிவுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஐநா கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா வெளியேறியிருக்கு. இந்தியா தன்னோட ஆளுமையை பக்காவாக நிரூபிச்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதே சமயம் சீனா தன்னோட நரித்தனத்தை இங்கே பக்காவாக நிரூபிச்சிருக்கு. இங்கே அமெரிக்கா
ரஷ்யாவை வெற்றி கண்டிருக்கு, அதே சமயம் சீனா கிட்ட கோட்டை விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்கப்பட்டுச்சு. சைனா இன்னைக்கு வரையுமே அந்த ஒரு இழப்பை சமாளிக்க முடியாமல் தான் தடுமாறுது. அமெரிக்காவோட வர்த்தக தடைகள்லாம் இருக்கிறது. இதையே எடுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம், ஏற்கனவே பல்வேறு தடைகள் உங்கள் நாட்டு மேலே போட்டுருவோம் மற்ற நாடுகளும் சேர்ந்து அப்படின்னு சொன்னதுக்காக தான் ரஷ்யா விட்டு பெரிய அளவில் சீனா விலகியே இருக்குது. ஆனால் இந்த ஆஃபரை ஏன் அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னு கேட்டால், இந்த ஆஃபர் சீனாவால் ஏற்றுக்கப்பட்டுருச்சு. சைனாவுமே இந்தியா மாதிரி வாக்களிக்காமல் இருக்கிறான்னு தான் யோசிச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே இந்த டீலுக்கு அப்புறம் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாக. ஆனால் இறுதி நேரத்தில் ரஷ்யா கொடுத்த ஒரு அழுத்தம் தான், ரஷ்யா ஓப்பனாகவே அழுத்தம் கொடுத்துச்சு, இன்கேஸ் எதிர்த்து வாக்களித்தாலும் சரி, ரஷ்யாவை எதிர்த்து வாக்களித்தாலும் சரி, இல்லை வாக்களிக்காமல் வெளியேறினாலும் அது நட்பற்ற நாடுகளாக தான் பார்க்கப்படும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பயம்தான். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா ஐநாவுக்குள்ளே இருக்கிற வரையும் தான் சீனாவுக்கு பலம். ஏன்னா இதே நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாளைக்கே சீனாவுக்கு எதிராகவும் தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு ரஷ்யாவோட துணை வேணும். ரஷ்யாவுக்கு மிடில் ஈஸ்ட் ஆகட்டும், ஆப்பிரிக்காவாகட்டும், இல்லை தென் அமெரிக்கா போன்ற பல்வேறு பகுதிகளில் சரியான ஒரு பலம் இருக்குது. ஆனால் சீனாவுக்கு அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒரு பலம் கிடையாது, சீனாவை சுற்றியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ரஷ்யா நேரடியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கப்புறம் மாற்றி போட்டால் எங்கே மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதான். ஆனாலும் அமெரிக்காவுக்கு எதிராக வாக்களிச்சுட்டு சீனா சொன்ன விஷயந்தான் இங்கே ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, மறைமுகமாக அமெரிக்காவோட சந்தித்த சீனா அதுக்கடுத்து தெரிவித்தது என்ன அப்படின்னா, நாங்கள் இதுவரை நீங்கள் சொன்னதை தான் செஞ்சுருக்கோம். அதாவது ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் தான் பின்னாடி நின்றுருக்கோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கொடுத்த ஆஃபரை நிறைவேற்றி காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மேலும் ரஷ்யாவை விட்டு விலகுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய சிக்கலில் அமெரிக்கா நிற்குது. சீனாவோட தன்மை என்ன அப்படின்னு தெரியாமல் சீனா கிட்ட ஆஃபர் கொடுத்துட்டாங்க. இனி சீனா எல்லா நேரமும் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, முதல்ல அதை நிறைவேற்றுங்க, அடுத்து நாங்கள் நிறைவேற்றுறோம், எங்களோட நம்பகத்தன்மை எப்படி இந்த விவகாரத்தில் அப்படிங்கிறது, பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொன்னதை தான் ஐநா சபையில் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் பயங்கரமான பரபரப்பாக இருக்குது. காரணம், சீனாவை கவுண்டர் பண்ணுறதில் அமெரிக்கா தோத்துருச்சு, ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதில் வெற்றி பெற்றுருச்சு.